புத்திக்கு சக்தி இருந்தால்தான் மனதையும் கட்டுப்படுத்தி சீரான பாதையில் நாம் செல்ல முடியும். உதாரணம், ஒரு அடுப்பில் நாம் குக்கர் வச்சுருக்கோம். அந்த அடுப்பு எரிய எரிய குக்கரில் என்ன ஆகும், ப்ரெஷர் கூடிகிட்டே இருக்கும். ஆமாம். அந்த ப்ரெஷர் கூட கூட தான் உள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தம் பக்குவாகும். பட் அதே நேரத்தில் சட்டன் ஸ்டேஜ் ஆனோடனே அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பட்டன் மற்றும் அந்த குக்கரில் சேஃப்டி வால்வ் இருந்தால் தான் அந்த குக்கருக்கு பாதுகாப்பு. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பட்டனோ அல்லது சேஃப்டி வால்வோ இல்லைன்னா என்ன இடம், குக்கர் வெடிச்சு போயிடும். அதே போல் இன்னைக்கு மனதில் அழுத்தங்கள் கூட கூட அந்த அழுத்தங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு புத்தியினுடைய சக்தி தேவை. இம்மாதிரியான எண்ணங்கள் நான் எழுப்பக்கூடாது, இது தேவையற்ற எண்ணங்கள், இதை நான் ஏன் மீண்டும் மீண்டும் எண்ண வேண்டும் என்று புத்தி வந்து மனதிற்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் அந்த புத்தி சக்திசாலியாக இல்லை என்றால் எப்படி அந்த குக்கர் வெடிச்சிருதோ அதே போல மனம் பாதிப்பால் இன்னைக்கு நிறைய பேருக்கு யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குண்டான முக்கிய மூல காரணமே அந்த மன அழுத்தத்தினாலேயும் புத்தியினுடைய சக்தியின் குறைவாலது. ஆனால்தான் புத்திவான் பலவான் என்று பாடியுள்ளார்கள். ஸோ புத்தியினுடைய பலம் வந்து இன்னைக்கு ஏன் குறைஞ்சிருச்சு? இன்னைக்கு மனிதர்கள் தவறுன்னு தெரிஞ்சா கூட தவறுன்னு அறிந்தும் அதை செய்கிறான். புத்தி நீதிபதி போல இருந்து தீர்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக இன்னைக்கு புத்தி வக்கீல் மாதிரி இருந்து வாதாடுது. நான் செய்தது ரைட் தானே, அவங்க அப்படி செய்கிறாங்களே, இவங்க இப்படி செய்கிறாங்களே, நான் செய்தா என்ன அப்படின்னு நாம் ஒரு ஜட்ஜாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய புத்தி இன்னைக்கு லாயராக மாறிடுச்சு. இப்போ அதனால் மனிதன் தவறுகளை தவறு என்று அறிந்தும் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் சரியில்லாதனால மனதனுடைய எண்ணங்களுக்கும் பல தவறான ஆசைகளுக்கும் பல சூழ்நிலைகளுக்கும் அடிமையாகி விடுகிறார். சூழ்நிலை அம்மாதிரி இருந்தது, அதனால்தான் நான் தவறு செய்தேன் என்று சூழ்நிலையை காரணம் கூறுகிறார்கள். ஸோ சூழ்நிலையையும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் புத்தியின் சக்தி தேவை. ஆகவே தான் கூறுவார்கள், விதியை மதியால் வெல்லலாம் என்று. ஸோ விதியை கூட மதியால் வெல்ல முடியும், ஆனால் அந்த மதிக்கு சக்தி வேண்டும். அந்த புத்திக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கும்? எப்படி ஒரு பவர் ஹவுஸ் கிட்டிருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் அடைகிறோமோ அதே மாதிரி தியானத்தின் மூலமாக இறைவனிடம் மனம் புத்தியால் தொடர்பு கொள்ளும்போதுதான் நாம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கி கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்ள பகுத்தறியும் சக்தியும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் மிக மிக அவசியமானது. ஆகவே புத்தி நன்றாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்.